हेलो फ्रेंड्स, वेलकम टू रेंटी एनबीएससी मे मंथ डेली करंट अफेयर्स इन अ क्वेश्चन एंड आंसर मॉड्यूल। लेट्स गेट इनटू द फर्स्ट क्वेश्चन। मोदल क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ஆபரேஷன் லான்ச்டு பை த இந்தியன் நேவி டு ரீபேட்ரியேட் த இந்தியன் சிட்டிசன்ஸ் ஸ்டாண்டர்ட் இன் அதர் கண்ட்ரீஸ். இந்தியன் நேவியோட எந்த ஆப்ரேஷன் COVID-19 பாதிக்கப்பட்ட இந்தியன் சிட்டிசன்ஸ் வேறு கண்ட்ரிலேருந்து கூட்டி வர்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சரியான ஆன்சர் சமுத்திர சேது, ஆப்ரேஷன் சமுத்திர சேது. இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ் டு இந்தியா, அங்கே ஸ்டாண்டர்ட் ஆகிருக்க பீப்புளை இந்தியாவுக்கு கொண்டு வர்றது தான் இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸுங்க. வேறு ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஆப்ரேஷன் சஞ்சீவினி எசென்ஷியல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை மால்தீவ்ஸ், இந்தியா டு மால்தீவ்ஸுக்கு கொண்டு வரதுக்கு செஞ்ச ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் சஞ்சீவினி. இதுக்கு யூஸ் பண்ண வெஹிக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ். இதுக்கு யூஸ் பண்ண ஃப்ளைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஹெர்குலஸ். அடுத்த ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் நமஸ்தேயோடது இந்தியன் ஆர்மியோடதுங்க. COVID-19 ஆர்மி எடுக்கப்பட்ட, ஆர்மியோட சப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக செய்யப்பட்ட ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் நமஸ்தே. இந்தியன் நேவியோடது சமுத்திர சேது பார்த்தாச்சு. அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஆப்ரேஷன் சஞ்சீவி மால்தீவ்ஸ் டு இந்தியா, இந்தியா டு மால்தீவ்ஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சப்ளைக்கு. அடுத்து ஆப்ரேஷன் நமஸ்தே பை இந்தியன் ஆர்மி. வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். கருட் கவர்மெண்ட் அத்தரைசேஷன் ஃபார் ரிலீஃப் யூஸிங் ட்ரோன்ஸ் போர்ட்டல் விச் ஹஸ் பீன் சீன் இன் நியூஸ் ரீசென்ட்லி வாஸ் லான்ச்டு பை விச் யூனியன் மினிஸ்ட்ரி? கருட், இதோட அப்ரிவேஷன் பார்த்துக்குங்க. இந்த போர்ட்டல் வந்து என்ன மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். சரியான ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் தான் இந்த கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் ஃபார் ரிலீஃப் யூஸிங் ட்ரோன்ஸ் போர்ட்டலை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ரீசெண்டாக ரெண்டு ஸ்கீமை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் லைன் உதான், ஃப்ளைட் மூலமா மெடிக்கல் சப்போர்ட் சப்ளை பண்ணுறது. அடுத்து கிருஷி உதான் அக்ரிகல்ச்சர் ஃபெசிலிட்டிஸை எம்பவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கிருஷி உதான். அதுபோக வந்துட்டு ரீசெண்டாக ட்ரோன் சென்சஸ் எடுத்தாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு ட்ரோன் சென்சஸ் எடுத்தாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு எடுக்கப்பட்ட ட்ரோன் சென்சஸ் எந்த மினிஸ்ட்ரி கீழே எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே இந்தியாஸ் ஃபஸ்ட் ட்ரோன் சென்சஸ் ஹவ் பின் டேக்கன். அடுத்து நியூஸ் பார்ப்போம். ஹூ ஹாஸ் ரிசீவ்டு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யங் கரியர் அவார்ட் இன் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் த இயர் 2020? இவர் வந்துட்டு ஐஐடி பாம்பேயோட ப்ரொஃபஸர் சௌரவ் லோதா. இவரோட கான்ட்ரிபியூஷன் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக் டிரான்சிஸ்டர். இவரோட இன்வென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் டிரான்சிஸ்டர். அதுபோக வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தன்னுடைய 50th அனிவர்சரி அப்போ ஒரு வெபினார் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த வெபினாரோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் கொரோனா. அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுக்கு கீழே எம்பவர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்சிஎஸ்டிசி. என்சிஎஸ்டிசினா என்னங்க, நேஷனல் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன். இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாஷ் இனிஷியேட்டிவ். யாஷோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயர் ஃபார் அவேர்னஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் ஹெல்த். வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். இன்டர்நெட் சாத்தி இஸ் அ கொலபரேட்டிவ் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் மல்டிநோடல் மல்டிநேஷனல் கம்பெனி அலாங் வித் டாடா ட்ரஸ்ட் இன் இந்தியா? இன்டர்நெட் சாத்தி அலாங் வித் டாடா ட்ரஸ்ட் எந்த ஃபிம் கேட்குறாங்க? சரியான ஆன்சர் கூகுள். இதோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூரலில் இருக்க ஹவுஸ்ஹோல்டு உமனை வந்துட்டு டிஜிட்டல் லிட்ரஸிக்கு ரூரல் உமனை எம்பவர் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இன்டர்நெட் சாத்தி. இப்போ ரீசெண்டாக கூகுள் பே அட்வைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில்
கூகுள் பே அட்வைசர் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிகா ஷர்மா. ஷிகா ஷர்மா. அதுபோக ஜியோ டேக் ஃபார் கம்யூனிட்டி கிச்சன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ டேக் ஃபார் கம்யூனிட்டி கிச்சன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா யூபியில் கொடுத்துருக்காங்க. அதுபோக கூகுள் பேயோட இனிஷியேட்டிவ், மேஜர் இனிஷியேட்டிவ் டியூரிங் த லாக்டவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஸ்பாட். நியர்பை ஸ்பாட் இனிஷியேட்டிவ் ஆஃப் கூகுள், எஸ்பெஷலி இந்த கூகுள் பே டியூரிங் கொரோனா லாக்டவுன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் எந்தெந்த ஸ்பாட்டில் வந்துட்டு என்னென்ன அவைலபிலிட்டி கூட்ஸ் இருக்குங்கிறத இந்த நியர்பை ஸ்பாட்டுங்கிற ஆப் வந்துட்டு லொக்கேட் பண்ணி தருவோம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். ஹூ ஹாஸ் பீன் ரீ அப்பாயிண்டட் அஸ் சேர்பர்சன் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி? பார்லிமெண்ட் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, சரியான ஆன்சர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி. மேஜராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி வந்துட்டு யூஸ்வலி the members of the public account committee is being selected from the opposition party, selected from the opposition party. இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி எதோட ரிசல்டன்ட்னு பார்த்தீங்கன்னா மாண்டகு செல்ம்ஸ் ஃபார்ம் ரிஃபார்மோட ரிசல்டன்ட்டுங்க. இது எப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டியாக மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த இயர் ஆஃப் 1950. இந்த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் ஆப்போசிஷன் மெம்பர் அஸ் சேர்மன் வந்துட்டு எப்போ இருந்து கடைபிடிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த இயர் ஆஃப் 1957. ஃப்ரம் த இயர் ஆஃப் 1950 பார்லிமெண்ட்ரி கமிட்டியாக மாற்றப்பட்டுச்சு. 1967லேருந்து ஆப்போனன்ட் பார்ட்டி மெம்பரை வந்துட்டு பார்லிமெண்ட் அக்கௌண்ட் கமிட்டிக்கு சேர்மனாக போட ஆரம்பித்தாங்க. எலாங் வித் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வேறு என்ன கமிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் கமிட்டி இருக்குது, கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங். இந்த மூணு தான் வந்துட்டு த்ரீ ஃபினான்ஷியல் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட்டுங்க. இப்போ பார்லிமெண்ட் அக்கௌண்ட் கமிட்டியில் மெம்பர்ஷிப் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 பேர், அதில் 15 பேர் வந்துட்டு லோக்சபாவும் பாக்கி இருக்க 7 பேர் ராஜ்யசபாலேயும் இருக்காங்க. பார்லிமெண்ட்ரி அக்கௌண்ட் கமிட்டியோட மெம்பர்ஷிப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 22, அதில் 15 இஸ் ஃப்ரம் லோக்சபா, இந்த பேலன்ஸ் 7 இஸ் ஃப்ரம் ராஜ்யசபா. அடுத்த கேள்விக்கு போவோம். பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி கேந்திரா ஹஸ் ஸ்டார்டட் டு அக்செப்ட் ஆர்டர்ஸ் ஃபார் மெடிசன் ஆன் வாட்ஸ்அப், த ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் யூனியன் மினிஸ்ட்ரி? பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி கேந்திரா எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர். அதே மாதிரி ரீசன்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி, சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பைங்க. இவங்க ரீசெண்டாக எடுத்த ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன ரிப்போர்ட் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் எடுத்தாங்க. அதில் வந்துட்டு மார்ச் மாதம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7%. அதுவே வந்துட்டு மே மந்த் ரீசெண்டாக எடுத்தப்போ எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 27.11%. இதுவரைக்கும் இருந்ததுலேயே ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இப்போ தான் சொல்கிறாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 7th May வந்துட்டு வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் டே. அதுபோக ரீசண்டாக ஈரானில் வந்துட்டு தன்னுடைய கரன்சியை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நேட்டிவ் கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியாலுங்க. இப்போது இவங்க ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் என்ன கரன்சி பண்ணியிருக்காங்கன்னா தோமன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
ஒரு டோமன் இஸ் ஈக்குவல் டு 10,000 ரியால்ஸுங்க. ஒரு டோமன் இஸ் ஈக்குவல் டு 10 ரியால்ஸ். அதே மாதிரி சைனா லாங் மார்ச் எஃபி அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்மனண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆஃப் சைனா லாங் மார்ச் 5B. இப்போ நமக்கு ரீசெண்டாக ஒரே ஒரு தான், ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. இப்போ சைனா தனியாக விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிடைச்சிரும். இன்னொரு தடவை டேட் ரிவைஸ் பண்ணிக்கலாம். May 1 வந்துட்டு லேபர் டே, May 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூனா ஃபிஷ் டே, அதுவே 3rd May என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஃப்ரீடம் டே, 5th May என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா டே, அது போக வந்துட்டு வேர்ல்ட் ஹேண்ட் சானிடேஷன் டே, 7th May என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் டே. அதுபோக May 7 தான் ரபீந்திரநாத் தாகூர் பர்த் அனிவர்சரி, ரபீந்திரநாத் தாகூர் பர்த் அனிவர்சரி. இது எத்தனாவது பர்த் அனிவர்சரின்னு பார்த்தீங்கன்னா 159th பர்த் அனிவர்சரி ஆஃப் ரபீந்திரநாத் தாகூர். ஸோ இதோட கன்க்ளூட் பண்ணிக்குவோம். நாளைக்கு அடுத்த கொஞ்சம் க்வெஸ்சனோட கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.